தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜியோ, பிஎஸ்என்எல், ஏர்டெல் இந்த போட்டிக்கு நடுவில் இப்போ வோடஃபோன் வந்திருக்காங்க. ஸோ வோடஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ அன்லிமிட்டெட் 3G மற்றும் 4G வெறும் 16 ரூபாய்க்கு தராங்க. பட் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அது என்ன ஏது அப்படின்றத இன்னும் பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தமிழுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்று பார்த்தீங்கன்னா வோடஃபோன் வந்து ஒரு புது பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் ஹவர், சூப்பர் ஹவர்னும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து அன்லிமிட்டெட் டேட்டா வந்து ஆஃபர் பண்ண போகிறாங்க வெறும் 16 ரூபாய்க்கு, 3G மற்றும் 4G டேட்டா அன்லிமிட்டெட். ஸோ ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஆஃபர் மாதிரி தான் தெரியும். பட் இவங்க கொடுக்க போகிற இந்த ஆஃபருக்கு இந்த பர்டிகுலர் ரீசார்ஜ்க்கு உண்டான வேலிடிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் கிடையாது, ஒரு நாளும் கிடையாது, ஒரு மணி நேரம். அதாவது வந்து சூப்பர் ஹவர் அப்படின்றதே அதுதான், வெறும் ஒரு மணி நேரத்துக்கு இவங்க 16 ரூபாய் அன்லிமிட்டெட் டேட்டா தரப்போகிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜியோ வந்து எல்லாருக்குமே இலவச டேட்டா கொடுத்துட்ருக்கிற டைமில் 16 ரூபாய்க்கு வெறும் ஒரு மணி நேரத்துக்கு யார் வந்து இந்த டேட்டாவை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணுறதுக்கான ஐடியா இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளானே அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு அதே சூப்பர் ஹவர் அந்த ஆஃபர்லேயே பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு நீங்கள் வோடஃபோன் டு வோடஃபோன் அனைத்து விதமான கால்ஸும் இலவசம் அன்லிமிட்டட்னு சொல்லியிருக்காங்க. அன்லிமிட்டட் கிடையாது, அது அந்த 1 ஹவருக்கு, அதுக்கு 7 ரூபாய். ஸோ இந்த சூப்பர் ஹவர் பிளானை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ என்னுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்களா? இந்த பிளான் வந்து ஜியோக்கோ அட்லீஸ்ட் வந்து பிஎஸ்என்எலுக்கோ வந்து எந்த அளவுக்கு போட்டியாக இருக்கும் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.